வெல்கம் பேக் எவ்ரி ஒன். நான் உங்கள் ஜீவா. நான் இப்போ சொல்ல போகிற டாபிக் பேரலல் யூனிவர்ஸ். ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஸ்டோரி பற்றி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் பேரலல் யூனிவர்ஸ்லேயே. அதுக்கு முன்னாடி நான் இப்போ சொல்கிறத ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்கள். இப்போ நீங்கள் இங்கேருந்து அமெரிக்காவுக்கு ஒரு பிஸ்னஸ் ட்ரிப் விஷயமாக ட்ராவல் பண்ணுறீங்க. அமெரிக்காவில் போயிட்டு ஃப்ளைட்டில் இறங்குறீங்க. ஃப்ளைட்டில் இறங்கிட்டு பாஸ்போர்ட் வெரிஃபிகேஷன் சென்டர் போகிறீங்க. உங்களை பாஸ்போர்ட்டை வாங்கி வச்சுட்டு உங்களை வெரிஃபிகேஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்போது பாஸ்போர்ட் வெரிஃபிகேஷனில் இருக்கவங்க உங்கள் பாஸ்போர்ட்டை பார்த்துட்டு ஷாக் ஆகுறாங்க சடனாக. அப்போ உங்ககிட்ட ஒரு க்வெஸ்சன் கேட்குறாங்க, நீங்கள் எங்கேருந்து வரீங்கன்னு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது நீங்கள் சொல்கிறீங்க, நான் இந்தியாவிலேருந்து வரேன் அப்படின்னு சொன்னோன்னே அப்போது அந்த பாஸ்போர்ட் வெரிஃபிகேஷன் ஆஃபீஸர், இந்தியாவா அப்படின்னு ஒரு கண்ட்ரியே இல்லையே அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு என்ன என்ன ஃபீல் வரும், உங்களுக்கு எப்படி இருக்கும், உங்களுக்கு என்ன ஃபீல் வரும்? இப்போ நான் சொல்ல போகிறது அந்த மாதிரி ஒரு ஸ்டோரி தான். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வெல்கம் டு பிளாக் ஆப். July 1954 டோக்கியோவில் இருக்கிற ஹனடான்ற பிளேஸுக்கு நல்லா ஸ்மார்ட்டாக டிப்டாப்பாக ட்ரெஸ் பண்ண பியர்டு வச்சிருக்க ஒரு பர்சன் வந்து இறங்குறாரு. இறங்கிட்டு பாஸ்போர்ட் வெரிஃபிகேஷன் பண்ணலாம்னு சொல்லிட்டு பாஸ்போர்ட் வெரிஃபிகேஷன் ஆஃபீஸர்கிட்ட போயிட்டு அவர் பாஸ்போர்ட்டை கொடுக்குறாரு. அவர் பாஸ்போர்ட்டை வெரிஃபிகேஷன் ஆஃபீஸரும் அவரோட பாஸ்போர்ட் வாங்கி ஒரு நிமிஷம் ஷாக் ஆகிறார். அதை பார்த்து என்னடான்னு பார்த்தா அது பாஸ்போர்ட்டில் டோ ரெட்டன் மென்ஷன் இருக்குது அவரோட கண்ட்ரி நேம். உடனே அவர்கிட்ட குவஸ்டின் கேட்குற, நீங்கள் எந்த கண்ட்ரிலேருந்து வரீங்க அப்படின்னு கேட்குறாரு. உடனே இவர் நான் டோரட்லேருந்து வரேன்னு சொன்னோன்னே, பட் இவர்கிட்ட டேட்டா பேஸ் இருக்குதுல்ல, டேட்டா பேஸில் டோரட் கண்ட்ரி மென்ஷன் ஆகலை. உடனே இவர் என்ன பண்ணுறாரு, இமிக்ரேஷன் ஆஃபீஸர்லாம் கால் பண்ணி இந்த மாதிரி எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. இமிக்ரேஷன் ஆஃபீஸர் வந்து இந்த பர்சனை கூப்பிட்டு ஒரு ரூமில் போயிட்டு இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்போ இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது அவர்கிட்ட கேட்குறாங்க, நீங்கள் எந்த கண்ட்ரிலேருந்து வரீங்கன்னு கேட்குறாங்க. திரும்பவும் அவர், நான் டோரட்லேருந்து தான் வரேன் அப்படின்னு சொல்கிறாரு. சரி ஓகே, டோரட்லேருந்து வரீங்கன்னா நான் ஒரு மேப்பை காமிக்கிறேன், உங்களோட கண்ட்ரி எங்கே இருக்குன்னு காமிங்கன்னு சொன்னோன்னா ஒரு பெரிய வேர்ல்டு மேப் எடுத்து காமிக்கிறாங்க. இந்த மேப்பில் உங்களோட கண்ட்ரி எங்கே இருக்குன்னு காமிக்கணுன்னா அவரும் என்ன பண்ணுறாருன்னா ஒரு இடத்த தொடர்றாரு. அது வந்து ஸ்பெயினுக்கும் ஃப்ரெஞ்சுக்கும் நடுவில் இருக்க பார்டர். நான் உடனே இவங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷன் வருது. உடனே அவர்கிட்ட கேட்குறாங்க, இது வந்து நியூ கண்ட்ரியா, புதுசாக ஸ்டார்ட் பண்ணாங்களா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை இல்லை இது வந்து 1000 இயர்ஸ் ஓல்டு கண்ட்ரி அப்படின்றாரு. இந்த இமிக்ரேஷன் ஆஃபீஸில் என்ன பண்ணுறாங்க, ஃப்ரெஞ்சு எம்பசி கால் பண்ணி இந்த மாதிரி டோரட்னு ஏதாவது கண்ட்ரி இருக்கா உங்கள் கண்ட்ரி பக்கத்தில் அப்படின்னு கேட்கும்போது அவங்க அப்படி எதுவுமே இல்லைன்றாங்க. சரி ஓகே, ஸ்பெயினுக்கு கால் பண்ணி ஸ்பெயினோட எம்பசிக்கும் கால் பண்ணி இந்த மாதிரி டோரட் கண்ட்ரி ஏதாவது இருக்கான்னு கேட்கும்போது அவங்களும் எதுவுமே இல்லை, ஃப்ரான்ஸும் ஸ்பெயின் மட்டும் தான், நாங்கள் மட்டும் தான் இருக்கணும், எந்த கண்ட்ரியுமே இல்லைன்றாங்க. சரி ஓகே, திருப்பி இவங்களுக்கு வந்து டவுட் வருது, மேபி இந்த பர்சன் மேபி டெரரிஸ்டாக இருக்கலாம், வேறு யாரோட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகப்பட்டு திரும்பி அவர்கிட்ட க்வெஸ்சன் கேட்குறாங்க, நீங்கள் எந்த கண்ட்ரிலேருந்து வரீங்க ஒழுங்காக சொல்லுங்கன்னொன்னே அவர் உடனே சொல்கிறாரு, நீங்கள் என்னோட பாஸ்போர்ட் செக் பண்ணி பாருங்கள், என்னோட பாஸ்போர்ட்டில் நான் ஆல்ரெடி ஜப்பானுக்கு வந்து போன மாதிரி இருக்கும் அப்படின்னோடனே அவங்களும் செக் பண்ணி பார்க்குறாங்க. ஆல்ரெடி ஒரு 2-3 வாட்டி ஜப்பானுக்கு வந்துட்டு போயிருக்காரு. இந்த எம்பசியில் இருக்கவங்களாம் அவர் வந்திருக்க அந்த பிலாங்கிங்ஸ், அவர் வச்சிருக்க பிலாங்கிங்ஸ் எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்க்குறாங்க. அப்போது கரன்சி நோட் எடுக்கிறாங்க. அந்த கரன்சி நோட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, இது வரைக்கும் அவங்க பார்த்ததே இல்லாத கரன்சி மாதிரி இருக்குது. இது எந்த கரன்சி கேட்கும்போது, இது எங்கள் நாட்டோட கரன்சின்னு சொல்கிறாரு. இந்த எம்பசியில் இருக்கவங்களாம் இவர்கிட்ட அவங்களோட நேஷனல் லாங்குவேஜ் என்னென்னு கேட்குறாங்க. இவரும் ஃப்ரெஞ்சுன்னு சொல்கிறாரு. ஃப்ரெஞ்சாக இருந்துச்சுன்னா அப்போ ஃப்ரெஞ்சு கவர்மெண்ட்டு இந்த மாதிரி டோரட் கண்ட்ரி இருக்குன்னு சொல்லிட்டுருக்கணுமே, அப்போ இவங்க இல்லைன்றாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் கன்ஃபியூஷன் அதிகமாகுது. ஆனால் இந்த பர்சன் ஜப்பானீஸில் தான் பேசுகிறாரு, ஃப்ரெஞ்சில் பேசலை. இவருக்கு ஜப்பானீஸும் வருது, ஃப்ரெஞ்சும் வருது, நிறைய லாங்குவேஜ் இவருக்கு ஃப்ளூயண்ட்டாக வருது. இதை பார்த்து இவர் மேபி இவர் டெரரிஸ்ட்டாக இருப்பாருன்னு சொல்லிட்டு இவர் மேலே டவுட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் இந்த இமிக்ரேஷன் ஆஃபீஸர் எல்லாருமே இவர்கிட்ட கேட்குறாங்க, நீங்கள் எதுக்காக வந்திருக்கீங்க? அப்போ அவர் சொல்கிறாரு, நான் ஒரு பிஸ்னஸ் பர்பஸ்க்காக வந்திருக்கேன், ஆல்ரெடி ஹோட்டலில் ரூம்லாம் புக் பண்ணிட்டேன், இந்த கம்பெனி தான் நான் வந்து இப்போது பிஸ்னஸ் பண்ணுறதுக்காக நான் போகிறேன் அப்படின்னு சொன்னோன்னே அவர் வச்சிருந்த அந்த டீட்டெயில்ஸ்லாம் அந்த இமிக்ரேஷன் ஆஃபீஸர்கிட்ட கொடுக்குறாங்க. இமிக்ரேஷன் ஆஃபீஸரும் போய் ஜப்பானில் டோக்கியோன்ற பிளேஸில் ஏதாவது ஹோட்டல் இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்க்குறாங்க. அவர் சொன்ன மாதிரி எக்ஸாக்டாக ஹோட்டல் இருக்குது, ஆனால் அவர் சொன்ன ரூமில் வந்து அவர் புக் பண்ணவே இல்லை, யாருமே புக் பண்ணலை. அந்த புக் ரூம் பார்த்தா எம்டியாக தான் இருக்குது. ஸோ அந்த ஹோட்டலில் இருக்கவங்க சொல்கிறாங்க, இந்த ரூம் இந்த மாதிரி யாருமே ரூம் புக் பண்ணல அப்படின்றாங்க. சரி ஓகே, அவர் சொன்ன கம்பெனி போய் செக் பண்ணலன்னு பார்க்குறாங்க. நல்லா செக் பண்ணி பார்க்குறாங்க, அந்த கம்பெனி எங்கேயுமே கிடையாது, அந்த கம்பெனியும் லிஸ்ட்லேயே இல்லை, அந்த டோக்கியோ கம்பெனி லிஸ்ட்லேயே அந்த கம்பெனி இல்லை. அப்போது இந்த இமிக்ரேஷன் ஆஃபீஸருக்கு ரொம்ப ரொம்ப டவுட் வருது, இவர் உண்மை தான் சொல்கிறாரா இல்லை பொய்யே சொல்கிறாரா ஒன்றுமே புரியல. ஏன்னா இவர் பிலாங்கிங்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்குது, இவர் வச்சிருக்க டாக்குமெண்ட் எல்லாம் கரெக்டாக இருக்குது, ஆல்ரெடி வந்து போன மாதிரி சீல் அண்ட் சைன்லாம் இருக்குது, டோக்கியோக்கு டோக்கியோ ஜப்பானுக்கு வந்த மாதிரி சீல் அண்ட் சைன்லாம் வச்சிருக்காரு. இவர் எதுக்காக வந்திருக்காங்க, இவர் எந்த கண்ட்ரிலேருந்து வந்திருக்கான்னு சொல்லிட்டு இவங்களுக்கு கன்ஃபியூஷன் இருக்குது. ஏன்னா 1954 இப்போ இருக்க டெக்னாலஜிலாம் அந்த டைமில் கிடையாது. ஸோ டெக்னாலஜி ரொம்ப ரொம்ப கம்மியான காலம் தான் அந்த டைமில். அப்போலாம் கம்ப்யூட்டர்லாம் கிடையாதுல்ல, ஸோ பேப்பர் ஒர்க் தான் இருக்கும், அந்த பேப்பர் ஒர்க் வச்சு தான் எல்லாத்தையும் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ மேபி இவங்க மிஸ் பண்ணிருக்கலாமான்னு சொல்லிட்டு உங்களுக்கு அகைன் அகைன் டவுட் வர ஆரம்பிக்குது. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அந்த இமிக்ரேஷன் ஆஃபீஸர்ஸ், நீங்கள் எங்கே புக் பண்ணீங்களோ அந்த ரூம்லேயே தங்குங்கன்னு சொல்லிட்டு அந்த ரூமை கூட்டுன்னு போயிட்டு விட்டுட்டு அந்த ரூமில் வந்து தங்க வைக்கிறாங்க. பேமெண்ட்டில் இவங்களே பார்த்துக்கிறாங்க பாருக்கு. அவர் ரூமை தங்க வைக்கும்போது அந்த ரூம் பார்த்தீங்கன்னா 8வது ஃப்ளோர் 9வது ஃப்ளோரில் இருக்குது. அவர் அந்த ரூமில் வச்சு லாக் பண்ணிவிட்டு 2 செக்யூரிட்டி அந்த ரூமுக்கு வெளியே நிற்கிறாங்க.
அந்த ரூமில் பால்கனி கிடையாது, எஸ்கேப் போகிறதுக்கு வழியே கிடையாது, மேலேருந்து கீழே விழுறதுக்கு வழியே கிடையாது. நெக்ஸ்ட் டே மார்னிங் அந்த இமிக்ரேஷன் ஆஃபீஸர் எல்லாமே ரூம் ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க, அந்த பர்சனை காணும். என்னடா காணாமல் போயிட்டாரு, மேலேருந்து கீழே குதிச்சாரான்னு சொல்லி செக் பண்ணி பார்க்குறாங்க. அப்படி குதிச்சாலும் நியூஸ் வந்திருக்குல்ல, யாராவது செத்து போயிருப்பாங்க சொல்லிட்டு, அந்த நியூஸும் வரல. தப்பிச்சு போகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது, ஏன்னா பால்கனி கிடையாது, இறங்கிறதுக்கு எந்த வாய்ப்பும் கிடையாது. ஸோ ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுறாங்க. இந்த இமிக்ரேஷன் ஆஃபீஸர்லாம் அவர் வச்சிருந்த பிலாங்கிங்ஸ் எல்லாமே ரொம்ப சேஃபான ஒரு பிளேஸில் வச்சுருக்காங்க. அந்த பிலாங்கிங்ஸை போய் செக் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு போகிறாங்க. அவங்க வச்சிருந்த அந்த சேஃப்டியான லாக்கரில் இந்த பிலாங்கிங்ஸை காணும். அப்போது இந்த இமிக்ரேஷன் ஆஃபீஸருக்கும் அந்த கவர்மெண்ட்டுக்கும் ரொம்ப ரொம்ப ஷாக் ஆகுது. ஏதோ ஒரு பர்சன் வந்தார், சடனாக காணாமல் போயிட்டார், எங்கே போயிட்டாருன்னு தெரில, இப்போ மேபி அவர் டெரரிஸ்டாக இருக்கலாம் சொல்லி சந்தேகப்பட ஆரம்பிச்சாங்க பார்த்தீங்களா. இப்போ அவர் கன்ஃபார்ம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, மேபி இது டெரரிஸ்ட் தான், இப்போ தப்பிச்சு போயிட்டு எங்கே குண்டு வைக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊரே பார்த்தீங்கன்னா ரொம்ப அலர்ட்டில் இருக்குது. ஆனால் அவங்க எதிர்பார்த்த மாதிரி எதுவுமே நடக்கவே இல்லை. அந்த பர்சன் காணாமல் போனது காணாமல் போனது தான், எங்கே போனார்னே தெரில, காணாமல் போயிட்டாரா இல்லை வேறு ஏதாவது யூனிவர்ஸுக்கு போயிட்டாரான்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரில. சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இவர் வந்து டைம் ட்ராவல் பண்ணி ஃப்யூச்சர்லேருந்து வந்திருக்கலாம், ஃப்யூச்சரில் மேபி ஸ்பெயினுக்கும் ஃப்ரெஞ்சுக்கும் நடுவில் ஒரு கண்ட்ரி உருவாகிருக்கலாம், அந்த கண்ட்ரி பேர் டோரண்ட் இருக்கலாம் அப்படின்றாங்க. சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, இவர் பேரலல் யூனிவர்ஸ், அதாவது இந்த உலகம் மாதிரி இன்னொரு உலகம் இருக்கும், அந்த உலகத்துலேருந்து இவர் சடனாக வந்து மிக்ஸ் ஆகி உள்ளே வந்திருக்கலாம் அப்படின்றாங்க. பட் எது உண்மை எது பொய்ன்னு சொல்லிட்டு இது வரைக்கும் கெஸ் பண்ணவே முடியல. இப்போ நான் சொன்ன ஸ்டோரி வந்து உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா, நீங்கள் நெட்டில் போயிட்டு என் மேன் ஃப்ரம் டோரட்னு டைப் பண்ணி பாருங்கள். நான் சொன்ன ஸ்டோரி கண்டிப்பாக அதில் இருக்கும். இதுதான் வந்து பேரலல் யூனிவர்ஸோட ஸ்டோரி. உங்களுக்கு இதே மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது வீடியோ வேணா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நாளைக்கு நான் உங்களை வேறு வீடியோவில் பார்க்குறேன். அண்டர்லைன் சைனிங் ஆஃப், நான் உங்கள் ஜீவா. பிளாக் ஆஃப் பாய், டேக் கேர்.